வணக்கம். என்னுடைய பேச்சுலக வாழ்க்கையில் நான் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி பல்வேறு முதல்வர்களோடு பேசியிருக்கிறேன். டெல்லியில் போய் ஜனாதிபதி மாளிகையில் ஐயா மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இருந்தப்போ அவங்கள்ட்ட போய் குடும்பத்தோடு பேசியிருக்கிறேன். அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ எனக்கு கிடைச்சது. அதாவது 6/8/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கவர்னர் மாளிகையிலேருந்து ஒரு அழைப்பு எனக்கு கிடைச்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திய ஜனாதிபதி அவர்கள் மேதகு திரௌபதி முர்மு அவர்கள் தமிழகத்துக்கு வந்தாங்க. குறிப்பாக சென்னைக்கு முதல் தடவையாக வர்றதா சொன்னாங்க. அதைத்தான் அப்படி வர்றபோது கவர்னர் மாளிகையில் ஒரு விழா வச்சுருந்தாங்க. அந்த விழா என்ன விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு அரங்கம் வந்து தர்பார் ஹால் அப்படின்னு இத்தனை நாளாக அழைக்கப்பட்டு வந்தது. அதை அந்த அரங்கத்துக்கு நம்முடைய மகாகவி பாரதியினுடைய பெயரை சூட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுத்து, நம்முடைய வணக்கத்திற்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாசியோடு தமிழகத்தினுடைய கவர்னர், மக்களின் கவர்னர்னு போற்றப்படுகின்ற ஆர் என் ரவி அவர்கள் ஏற்பாட்டை செஞ்சிருந்தார். அதாவது தர்பார் அரங்கத்திற்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மண்டபம் அப்படின்னு அதுக்கு பேரிடுறதாக அந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த விழாவில் ஜனாதிபதி கலந்து கொண்டாங்க. அதே போல் ஆளுநர் தான் அதை நடத்துகிறாரு. தமிழக முதல்வர் வணக்கத்திற்குரிய நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்களும், தமிழகத்தைச் சேர்ந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும், அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்களும், எதிர்கட்சியைச் சேர்ந்த நண்பர்களும், மற்றும் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பட்டங்கள் பெற்ற நம்முடைய இசைஞானி உட்பட்ட பெருமக்கள் பலரும் அந்த விழாவில் வந்து பங்கேற்றாங்க. என்னுடைய இனிய நண்பர் கவர்னர் அவர்களுடைய ஆலோசகர் திருஞான சம்பந்தம் அவர்கள், அவர் நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறேன். மதுரைக்கு வந்திருக்கிறாரு. அப்போ நான் போய் அவரை பார்த்தேன். பார்த்து அவரோடு நான் உரையாடிக்கிட்டு இருந்தேன். அவர் தான் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அதே போல் நான் என்னுடைய துணைவியார் திருமதி அமுதாசம்தன் அவர்களையும் இங்கேருந்து அழைச்சிட்டு போனேன். அப்போ தான் நான் முதல்ல அந்த கவர்னர் மாளிகைக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறேன். அது வரைக்கும் நான் சென்னை முழுக்க நான் பேசியிருந்தாலும் கூட அங்கே உள்ளே போகிற போது ரொம்ப ஒரு பெருமிதமாக இருந்தது. அந்த பிரம்மாண்டமான இடமும், அந்த பழமை மிக்க அந்த ஆளுநர்கள் ஆண்ட அந்த பெருமையும், பிறகு ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தவர்களையெல்லாம் அறிமுகம் செய்து அவர்களோடு அவர் வணக்கம் செலுத்தி வாழ்த்தியதையும் பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் நானும் என்னுடைய துணைவியாரும் கூட பங்கு பெற்று அவர்களை வணங்கினோம். பின்னர் அந்த அரங்கத்துக்குள்ளே வந்த பிறகு பாரம்பரிய முறைப்படி நம்முடைய தேசிய கீதம் பாடப்பட்டது. வரவேற்பறையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு மகாகவி பாரதியாருடைய அந்த உருவப்படத்தையும், இந்த நிகழ்வு இன்று முதல் இந்த அரங்கம் மகாகவி பாரதியினுடைய பெயரில் அழைக்கப்படுகிறது என்கின்ற கல்வெட்டையும் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதன் பிறகு இந்த விழாவிலே மகாகவி பாரதியாருடைய பேரன் வந்து கலந்து கொண்டார். அவரை கௌரவித்தார்கள். அதே போல் இன்னும் சில பெருமக்களை அங்கே கௌரவிக்கப்பட்டார்கள். இந்த அருமையான நிகழ்வில் ஒரு 5 மணித்துளி பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நம்முடைய மகாகவி பாரதியினுடைய பெருமையை நான் பேசினேன். பேசியதோடு இரவு விருந்து அத்தனை பெருமக்களோடும் அமர்ந்து உண்ணுகிற வாய்ப்பு கிடைத்தது. இளையராஜா அவர்களோடும் நான் உரையாடி மகிழ்ந்தேன். பின்னர் நாங்கள் விடைபெறுகிற போது அந்த மண்டபத்தினுடைய காட்சிகளெல்லாம் என்னுடைய மனதிலே நின்றன. உண்மையில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து மேடைகளில் பயணித்து பிறகு வெளிநாடுகளுக்கும் நான் சென்றிருந்தாலும் கூட, இந்த ஒரு கவர்னர் மாளிகையினுடைய அழைப்பும், அந்த விழாவில் மகாகவி பாரதியாரனுடைய பெயரை சூட்டுகின்ற அந்த விழாவில் பங்கேற்றதும் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன். நான் அப்போது குறிப்பிடும்போது கூட ஒரு செய்தியை சொன்னேன். கங்கையை தாண்டி சென்ற தமிழ் புலவர்கள் 16ஆம் நூற்றாண்டில் குமரகுருபரர், 19ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி. அந்த மகாகவி பாரதியினுடைய பெயர் இங்கு சூட்டப்படுவது பெரும் சிறப்பு. ஆங்கிலேயர்கள் கட்டிய இந்த கட்டடத்திற்கு, அரங்கத்திற்கு, இந்த மாளிகைக்கு, அதில் மாளிகையின் ஒரு பகுதிக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து கவிதைகளை பாடிய பாரதியினுடைய பெயரே சூட்டப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை.
தமிழர்களுக்கு கிடைத்த பெருமையாகத்தான் கருதுகிறேன். அந்த பெருமைகளில் ஒன்றுதான் நான் அங்கு சென்று பேசுவதற்கான கிடைத்த வாய்ப்பு என்பதையும் நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் சுயபிராணம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். என் வாழ்க்கையினுடைய பதிவுகளில் ஒன்றாக நான் இதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். We are honored to welcome Dr. G. Gnanasambandham, a distinguished scholar and author who will now share insights into the impressive legacy of the revolutionary poet Mahakavi Subramanya Bharathiyar. Passion, intensity, freedom, revolutionary, these are some of the token words that come to mind in association with Mahakavi Subramanya Bharathiyar. Dr. G. Gnanasambandham, who will enlighten us on the eminence of the renowned poet, is here before us. Sangam maithu tamil valartha madurayil irundhu varugiren. 3000 aandu palamaiyudaiyathu nam tamil moli. அந்த தமிழ்மொழியினுடைய பெருமையை தொடர்ந்து உலகுக்கு அளித்து வந்த பெருமக்கள் புலவர் பெருமக்கள் தான். அந்த புலவர் பெருமக்களை ஆதரித்தவர்கள் வள்ளல்கள், அரசர்கள், இது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த புலவர்களுடைய வரிசையிலே நம்மை வியக்க வைத்த ஒரு புலவர் 19th நூற்றாண்டில் 20th நூற்றாண்டின் தொடக்கத்திலே இங்கு தோன்றினார். தமிழகத்தில் எட்டேபுரத்தில் 1882 ஆண்டு சின்னச்சாமி ஐயர் லட்சுமியம்மாளுடைய மகனாக அவர் தோன்றுகிறார். அவருடைய இளமை பருவம் ஆச்சரியகரமானது. அவருடைய தந்தையார் எட்டேபுர அரண்மனையிலே இருந்த காரணத்தால் அங்கு பலமுறை சென்று வந்த அவர் தம் இளம் வயதிலேயே கவிபாடும் வல்லமை பெற்றிருந்ததால் பாரதி என்கின்ற அந்த அற்புதமான பட்டத்தை பெற்றார். அவருடைய இயற்பெயர் சுப்பையா, சுப்பிரமணிய பாரதி என்பதுதான் அவருடைய பெயர். அந்த பாரதிங்கிற பட்டம் அவர் பெற்றது, வாங்கியது. பிறகு அவர் திருநெல்வேலியிலே சென்று ஆங்கிலம் பயின்றார். எட்டேபுரத்திலே தமிழ், திருநெல்வேலியிலே ஆங்கிலம், காசியிலே 4-6 காலம் இருந்ததால் ஹிந்தி, சம்ஸ்கிருதம், பாண்டிச்சேரியிலே 1908-18 வரை இருந்ததால் அந்த 10 பிரெஞ்சு மொழி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு என 11 மொழிகளுக்கு மேல் கற்றவர் பாரதி. அப்படி கற்றிருந்தும் கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொன்னார். என்று சொன்னால் அனைத்து மொழிகளையும் கற்க வேண்டும், கற்றால்தான் நமக்கு நம் தாய்மொழியினுடைய அருமை தெரியும். அப்படி கற்றதோடு மட்டுமில்லாமல் அவருடைய பெரிய சிறப்பு என்ன என்றால், மதுரையிலே சேதுபதி மேல்நிலை பள்ளியிலே அங்கே அவர் தமிழாசிரியராக சில காலம் பணியாற்றினார். 4 மாதம்தான். பிறகு அவர் இதழாசிரியராக மாறினார், பத்திரிகை ஆசிரியராக. பத்திரிகை ஆசிரியரோடு மட்டுமில்லை, அவர்தான் தமிழ்நாட்டின் முதலில் கார்ட்டூன் படங்கள் என்று சொல்லக்கூடிய கேலி சித்திரங்களை முதலில் பத்திரிகை உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை பாரதிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த ஓவியங்களை அவரே வரைந்தார் என்பதும் ஆச்சரியமான ஒன்று. அப்படி இதழாசிரியராக பணியாற்றினார். பத்திரிகை ஆசிரியராக கட்டுரை, கவிதை என்றெல்லாம் அவர் சிறந்து விளங்கினார். நமக்கு என்ன பெருமை என்று கேட்டால், தமிழகத்தில் இருந்து 2 புலவர்கள் கங்கையை தாண்டி சென்றிருக்கிறார்கள். ஒருவர் 16th நூற்றாண்டிலே வாழ்ந்த ஸ்ரீவைகுண்டத்திலே பிறந்த குமரகுருபரர், அவர்தான் அங்கு சென்று சகலகலாவல்லி மாலை பாடி தமிழர்கள் தங்குவதற்கு ஒரு அருமையான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அவரை தொடர்ந்து 19th நூற்றாண்டில் சென்ற ஒரே புலவர் நம்முடைய பாரதி தான். அதுதான் நமக்கு ஒரு பெரிய பெருமை. அத்தோடு மட்டுமில்லை, உலகத்தின் நிகழ்கள் அத்தனையும் அவர் எடுத்து நமக்கு தந்தார். அவர் கவிதை கேட்டதை எழுதியதோடு மட்டுமில்லாமல் புதுக்கவிதைக்கும் வித்திட்டார் என்பது ஆச்சரியத்தமான ஒன்று. சிறுகதைக்கும் அவர்தான் ஆணிவேர். இப்படி அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தனை பெருமையுடையவர், சிறு இலக்கியங்கள் மட்டுமா படைத்தார், பாப்பாவுக்கு பாட்டு பாடினார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல், தெய்வம் நமக்கு துணை பாப்பா,
ஒரு தீங்கு வரலாகாது பாப்பா என்று சொன்னவன் பாரதி. அத்தோடு பகவத்கீதைக்கு முறை எழுதினார். அதுதான் சிறப்பு. பாப்பா பாட்டும் எழுதுவார், பகவத்கீதைக்கு உரையும் எழுதுவார். அத்தகைய பெருமை மிகுந்தவர். அவர் படைத்த முப்பெரும் காப்பியங்கள் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். அந்த பாஞ்சாலி சபதம் வில்லிபுத்தூரார் பாரதத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்து, பாரதத்தாய் அடிமைப்பட்டு கிடக்கிறாள், அவளை மீட்க வேண்டும், நாம் சாதாரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த பாஞ்சாலி சபதத்தை எழுதுகிறார். அப்படிப்பட்ட பாரதியினுடைய அந்த முப்பெரும் காப்பியங்களை நாம் பார்க்கிறோம். தான் வாழ்ந்த காலத்திலேயே அவர் அத்தனை பேரையும் பாடினார். வீரசிவாஜியை, குரு கோவிந்தராமை, மற்றும் இருக்கின்ற பெருமக்களை, உலகப் புரட்சியை, ஜார் மன்னருடைய அந்த மாற்றத்தை அத்தனையும் பதிவு செய்த பெருமை இவருக்கு உண்டு. நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்த போது அதை தமிழ்நாட்டில் தன்னுடைய ஏட்டில் பதிவு செய்த ஒரே ஒரு பத்திரிகை ஆசிரியர் நம்முடைய பாரதிதான் என்பது பெரிய ஆச்சரியகரமான ஒன்று. எல்லா செய்தியும் அவருக்கு தெரிந்திருந்தது என்பதுதான் சிறப்பு. அவர் வாழ்ந்த காலத்தில் நமக்கு என்ன பெருமை என்றால், நம்முடைய தேசிய கீதத்தை இயற்றிய தாகூர் அவர்கள் நோபல் பரிசினை பெறுகிறார். அப்போது பாரதி அவரை வாழ்த்துகிறார். நம்முடைய பாரதியும் நோபல் பரிசு பெறத்தக்கவர்தான். உலக அரங்கிற்கு அவரை அறிமுகப்படுத்த வேண்டும். அதுதான் அன்றைக்கு நிகழவில்லையே என்ற ஒரு கவலை நமக்கு இருந்தது. ஆனால் அந்த கவலை மாறிக்கொண்டே வருகிறது. எப்படி என்று சொன்னால், இதோ இந்த அரங்கம் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. தர்பார் அரங்கம் என்று இதற்கு பெயர். அந்த ஆங்கிலேயர்களை தன்னுடைய கவிதையால் எதிர்த்து பாடிய பேசிய மகாகவியின் பாரதியினுடைய பெயரே இந்த அரங்கத்துக்கு சூட்டப்படுகிறது என்று சொன்னால், அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கிற அந்த ஒரு பெரிய மகிழ்வு. இந்த அரங்கம் பெருமை பெறுகிறது அவருடைய பெயரால். பெயரால் மட்டுமில்லை, இன்றைக்கு இந்த நிகழ்வை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள், அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கத்திற்கு இந்த பெயர் சூட்டுவதற்கு அவருடைய அந்த அனுமதி கிடைத்ததற்கு. அதோடு மட்டுமில்லை, இந்த அரங்கத்திற்கு பாரதியினுடைய பெயர் சூட்டப்படுகிறது என்று சொன்னவுடன், அப்படியென்றால் அவர்கள் குடும்பத்திலிருந்து யாராவது வர வேண்டுமே என்று நினைத்து, நாமும் அவர்கள் குடும்பம்தான் இல்லை என்று சொல்லவில்லை, இருந்தாலும் நம்முடைய மேன்மைமிகு ஆளுநர் பிரமுகனார் அவர்கள் பாரதியாருடைய பேரனவர்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம், வரவழைத்து அவரை பெருமை சேர்த்தார் என்றால் அந்த குடும்பத்தாரையும் நாம் பாராட்டி மகிழ்கிறோம். இந்த அற்புதமான அரங்கம் இன்றைக்கு மேலும் பொலிவருகிறது. நடுவில் அமர்ந்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய மேதகு ஜனாதிபதி அவர்கள், அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஆளுநர் அவர்கள், அடுத்து அமர்ந்திருக்கின்றார் நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள். மூன்று வேந்தர்களையும் ஒன்றாக பார்த்தது போல் இருந்தது என்று அவ்வை சொல்வதைப் போல, மூவரையும் பார்க்கிற பெருமை நாங்கள் வாழ்கிற காலத்திலே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அத்தனை நல்ல வாழ்த்தை சொல்லி பாரதியை பாராட்டி, எல்லா செய்திகளையும் நமக்கு தந்த பாரதி வாழ்ந்தது 39 ஆண்டு காலம்தான். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சாதித்தது 3000 ஆண்டிற்கான சாதனைகளை அவர் சாதித்திருக்கிறார். அத்தனை பெருமை மிகுந்த பாரதியினுடைய பெருமையை போற்றுவோம். இன்று முதல் இந்த அரங்கம் மகாகவி பாரதியார் மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது என்ற அந்த செய்தி நம்முடைய காதுகளிலே தேன் வந்து பாய்வதை போல் இருக்கிறது. செந்தமிழ்நாடனும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதுகளிலே என்று சொன்னதைப் போல நம்முடைய காதுகளிலே தேன் பாய்கின்றது. எல்லா பெருமைகளையும் பாரதிக்கு தந்து அவன் சொன்னதைப் போல, வாழ்க செந்தமிழ், வாழிய நாடு, வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம் என்று அவர் சொல்லுகின்றார். வாழ்கின்ற தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என்று சொல்கிற போது நமக்கு எத்தனை பெருமையாக இருக்கிறது. தமிழை வாழ்த்துகிறார், தமிழரை வாழ்த்துகிறார், இந்தியாவை வாழ்த்துகிறார், அனைவரையும் வாழ்த்துகிறார். வாழ்த்துகிறவர்கள் வாழ்வார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு பாரதிதான். அவரை போற்றுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர்,
இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.